ஏமனில் பலவிதமான நெருக்கடிகளில் சிக்கித் தவிக்கும் மக்களுக்கு உதவும் நோக்கில் நிதி திரட்டும் மாநாடு ஒன்று ஜெனீவாவில் நடைபெறுகிறது ஏமனில்தான் உலகின் மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடி நிலவுவதாக ஐநா கூறுகிறது அவ்வகையில் அங்கு அவசர உதவிகள் தேவைப்படுவோரின் எண்ணிக்கை பத்தொன்பது மில்லியனை தாண்டி உள்ளது என்று யுனிசெஃப் அமைப்பும் உலக உணவு திட்டமும் தெரிவித்துள்ளன இது ஏமனின் மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பங்குக்கு மேல் உள்ளது என அந்த அமைப்புகள் கவலை வெளியிட்டுள்ளன இப்படியான மனிதாபிமான நெருக்கடியில் சிக்கியுள்ள மக்கள் தொகையில் எழுபது லட்சம் பேர் தமக்கான அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும் என்று தெரியாத நிலையில் உள்ளனர் என்று யுனிசெஃப் கூறுகிறது அங்கு இருபத்தி இரண்டு லட்சம் சிறார்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று ஐநாவின் அந்த இரு அமைப்புகளும் தெரிவித்துள்ளன உடனடி உதவிகள் கிடைக்காவிட்டால் அவர்களில் பாதி அளவினர் உயிரிழக்கும் அபாயத்தில் உள்ளனர் என்றும் ஐநா கவலை வெளியிட்டுள்ளது அந்நாட்டு மக்களுக்கு உதவுவதற்கு கொடையாளி நாடுகளிடமிருந்து ஐநா இரண்டு பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான நிதியை கேட்டுள்ளது ஐநா உதவி பணிகளுக்கான ஒருங்கிணைப்பாளர் ஸ்டீபன் ஒப்ரேன் உருக்கமான வேண்டுகோளை விடுத்துள்ளார் உலகின் மோசமான நெருக்கடியாக இங்கிருக்கும் நிலைமை மாறி வருகிறது உயிர்களை காக்க தொடர் போரில் சிக்கி இருக்கும் பொதுமக்களை காப்பாற்ற நிதி தேவை உலகில் இருக்கும் அனைவரும் உடனடியாக உதவ வேண்டிய தருணம் இது குறிப்பாக அந்த பிராந்தியத்தில் இருக்கும் நாடுகளும் மக்களும் உடனடியாக உதவிக்கரம் நீட்ட வேண்டிய தேவை இருக்கிறது போரில் சிக்கியிருக்கும் எமேனிய மக்களை காப்பாற்ற இது மட்டுமே வழி இந்த போருக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை இங்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி குறித்து நாங்கள் உலகத்திற்கு ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் தொடர்ச்சியாக நான்கு பஞ்சகாலங்கள் ஏற்பட்டுள்ளதையும் நாங்கள் கூறியிருக்கிறோம் இங்குள்ள மக்கள் படும் துன்பங்களை தொலைக்காட்சியில் பார்த்து உணரும் வரை தாமதிக்காமல் உதவிக்கான நிதியை சேகரிப்பதில் உடனடி நடவடிக்கை தேவை இதேவேளை ஏமனில் நடைபெறும் போர் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் ஏமனுக்கான சிறப்பு பிரதிநிதி ஹிலால் எல்வர் கோரியுள்ளார்